அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன். இந்த வீடியோவில் என்னோட ஒரு ஹோல் டே ருட்டீன் தான் பார்க்க போகிறோம். மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் நான் வந்து ஒரு நாளில் என்னென்னலாம் பண்ணுறேன் அப்படின்றது இந்த வீடியோவில் இருக்கும். கூடவே குட்டி குட்டி டிப்ஸும் நான் ஆட் பண்ணியிருப்பேன். ஸோ விருப்பப்படுறவங்க பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்தவுடனே ரெஃப்ரெஷ்லாம் ஆகிட்டு எப்போவுமே வந்து ஒரு நாளைக்கு 3 liters ஆஃப் வாட்டர் வந்து மினிமம் குடிக்கணும். ஸோ நான் வந்து அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணி வச்சுருவேன். அப்போ தான் நமக்கு வந்து அந்த கேல்குலேஷன் தெரியும் எவ்வளோ குடிச்சிருக்கோம் அப்படின்றது. ஏன்னா வந்து நம்ம பாடியை வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுல வாட்டருக்கும் ஒரு மேஜர் ரோல் இருக்குது. ஸோ தண்ணிலாம் குடிச்சிட்டு காலையில் எழுந்தோடனே டெய்லியுமே எனக்கு பிடிச்ச சாங் ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணிவிட்டு அதை கேட்டுட்டு தான் நான் நெக்ஸ்ட் ஒர்க்கே போவேன். ஸோ இந்த மாதிரி பிடிச்ச விஷயங்கள் நம்ம டெய்லியுமே பண்ணும்போது நமக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். நான் அந்த மாதிரி பர்சனலாக நிறையா ஃபீல் பண்ணியிருக்கேன். சாங் பிடிக்கும்ன்றதுனால நான் வந்து அதை ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான காய்கறி மளிகை ஜாமான்லாம் வாங்குறதுக்காக வீட்டுக்கிட்டே இருக்க ஷாப்புக்கு போயிட்டுருக்கேன். எப்பவுமே அப்பார்ட்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 o'clock போல் வந்து கார்பேஜ்லாம் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ டஸ்ட்பின் நம்ம வெளியே வச்சோம், அவங்களே எடுத்துகிட்டு போய் நம்ம குப்பையெல்லாம் போட்டுருவாங்க. அதுக்காக வெளியே வச்சுருந்தேன், அவங்க க்ளீன் பண்ணிட்டாங்க. ஸோ எடுத்துகிட்டு வந்து உள்ளே வச்சாச்சு. இப்போ வந்து நான் மார்க்கெட்டுக்கு போயிட்டுருக்கேன். ஸோ எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி காய்கறி வாங்குறது, ஃப்ரூட்ஸ் வாங்குறது, அதாவது வீட்டில் இருக்க எல்லா ஒர்க்குமே வந்து நான் தான் பார்த்துக்குவேன். எனக்கு வந்து அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமும் கூட. ஸோ நமக்கு தேவையானது வாங்கலாம், ஒரே மாதிரியான சமையல் வந்து ரிப்பீட் ஆகாமல் இருக்கும், அது நமக்கு தான் தெரியும் இல்லையா. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒர்க்குன்றதுனால நான் தான் இதை பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா பூண்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு போயிருந்தேன். பூண்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. ஜென்ரலாகவே நான் மலை பூண்டு வாங்குவேன், அது உரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பட் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். எல்லாமே இப்போ என்னமோ விலை ஓவராக இருக்க மாதிரி இருக்குது. பூண்டே வந்து 1 kilo 200 rupees சொன்னாங்க. ஸோ நான் கொஞ்சம் மட்டும் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இஞ்சி, மோஸ்ட்லி இஞ்சி டீ குடிச்சிட்டே இருப்போம் நாங்கள், அதனால் இஞ்சி வந்து எங்களுக்கு ரெகுலராக காலியாகும். இஞ்சி, பச்சை மிளகா, ஆல்ரெடி நான் ஒரு மார்க்கெட் போகிறதுக்கு முன்னாடியே என்னென்ன தேவையோ அதை வந்து நான் மொபைலில் வந்து நோட் பண்ணிக்குவேன். ஸோ அப்போ தான் வந்து நமக்கு ஏதாவது மறந்து போகாமல் இருக்கும், இல்லைனா மறந்துடுவேன். ஸோ அதுக்காக வந்து நம்ம நோட் பண்ணிக்கலாம். இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வாட்ஸ்அப்பில் புதுசாக ஒரு ஃபீச்சர் இருக்குது. முன்னெல்லாம் நான் என்ன பண்ணுவேன்னா என்னென்னலாம் இந்த மாதிரி வாங்கினோமோ அதை டைப் பண்ணி என் ஹஸ்பண்டுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன். ஏன்னா அதை பார்த்துட்டு நம்ம வாங்கிக்கலாம் இல்லையா, அந்த காப்பி இருக்கும். ஸோ அதை பார்த்து நம்ம வாங்கலாம். பட் இப்போ தான் ரீசெண்டாக வாட்ஸ்அப்பில் ஒரு புது ஃபீச்சர் ஆட் பண்ணியிருக்காங்கல்ல, நாமளே நமக்கு மெசேஜ் பண்ணிக்கலாம். உண்மையாகவே அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ நமக்கு என்னென்னலாம் வேணுமோ, இன்றைக்கி முன்னெல்லாம் வந்து நோட் பேட்னு ஒன்று இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்பேன், அதில் வந்து இன்றைக்கி என்னென்னலாம் ஒர்க் பண்ணணும், இன்றைக்கி என்ன வீடியோ எடிட் பண்ணணும், என்னென்ன கண்டென்ட்டு. ஸோ இந்த மாதிரி மளிகை ஜாமான் வாங்குறது, ஏதாச்சும் இந்த மாதிரி நோட் பண்ணுறது எல்லாம் அதில் பண்ணுவேன். பட் இப்போ அந்த செல்ஃபை நம்ம சேட் பண்ணிக்கிற ஃபீச்சர் இருக்குது பார்த்திங்களா வாட்ஸ்அப்பில். ஸோ எனக்கே அதை அனுப்பிச்சுக்குவேன், ரொம்பவே பிடிச்சிருக்கு. அப்புறம் ஒரு சிஸ்ஸர் வாங்கினேன், இந்த கலர் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. சிஸ்ஸர் வந்து எப்போவுமே எனக்கு கிச்சனில் ஒரு சிஸ்ஸர் இருக்கணும், அதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் ஒரு சிஸ்ஸர் வச்சுருப்பேன். ஸோ வந்து ஷாம்பு பாக்கெட்லாம் கட் பண்ணுறதுக்காக நான் வந்து ரெஸ்ட் ரூம்லேயும் ஒன்று கண்டிப்பாக வச்சுருப்பேன், அதனால் ஒன்று வாங்கினேன் எக்ஸ்ட்ராவாக. இந்த மில்க் பிக்கிஸ் பார்த்திங்கன்னா நம்ம சின்ன வயசில் இருக்கும்போது இருக்கும் பார்த்திங்களா, அந்த மில்க் பிக்கிஸ் தான் இது. ரொம்ப பிடிக்கும் பட் இது வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும், அதிகமாக எடுத்துக்கிறது நல்லதில்லை. ஸோ நான் வந்து என்றைக்காச்சும் தோணும்போது வாங்குவேன், ரிப்பீட்டடாக வாங்க மாட்டேன். அதனால தான் குட்டி பாக்கெட் வாங்கினேன். மளிகை ஜாமான் எல்லாமே வாங்கிட்டு அப்படியே சிக்கன் ஷாப் போயிட்டேன். இன்றைக்கி நான் வந்து சிக்கன் வாங்கிட்டு வரணும் அப்படின்னு காலையிலே பிளான் பண்ணிட்டேன். எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா நான் மட்டும்தான் நான்வெஜ் சாப்பிடுவேன். என் ஹஸ்பண்ட் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டார், அவர் வந்து எக்கு மட்டும் சாப்பிடுவார். மாமனார் வந்து அது கூட கிடையாது, அவர் பியூர் வெஜிடேரியன். ஸோ எனக்கு தோணும்போது நான் என்னைக்காச்சும் வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி செல்ஃபாக சமைச்சு சாப்பிட்றதே ஒரு தனி ஃபீல் தான். ஸோ போயிட்டு மல்லிகை ஜாமான் எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டேன். டைம் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 1 o'clock ஆகிடுச்சு ஆஃப்டர்நூன். வந்த உடனே நம்ம காலையில் நான் குக்கிங் எல்லாமே முடிச்சுட்டேன், லன்ச் எல்லாமே. அந்த பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எல்லாமே எடுத்து அந்தந்த இடத்துல ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணிவிட்டு, எனக்கு கவுண்டர் டாப்பில் கொஞ்சமாக இந்த ஏரியா தான் எனக்கு இருக்கும் காய்கறி கட் பண்ணுறதுக்கு எல்லாமே, அங்கே எடுத்து வச்சு தான் இந்த மல்லிகை ஜாமான் காய்கறி எல்லாத்தையும் வந்து நான் கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி வைப்பேன். எனக்கு அப்படியே ஹேபிட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கே எல்லாமே நம்ம அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டு இந்த இங்கே குப்பையாகும் இல்லையா, அதை அப்படியே நம்ம வாஷ் பண்ணி சிங்க் பக்கம் தள்ளிடலாம், ஈஸியாக இருக்கும். கீழே உட்காந்து நம்ம பண்ணும்போது அது எல்லாமே பெருக்கணும், வாரணும், அது ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்கும். அதுக்கப்புறம் ஏதாச்சும் வேணும்னா எழுந்து போய் எடுக்கணும். நான் பேசிக்காக கொஞ்சம் சோம்பேறித்தனமாக இந்த மாதிரி சில ஐடியாஸ்லாம் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ அதில் இந்த ஐடியாவும் ஒன்று, இது அப்படியே நின்றுட்டு நம்ம எல்லாமே பண்ணிக்கலாம் இல்லையா, அதனால் ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிறேன். நாளைக்கு வந்து நாங்கள் ரெகுலராகவே பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா காலையில் சுண்டல் கூட ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி தான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம், நானும் ஹஸ்பண்ட் மட்டும். மாமனாருக்கு மட்டும் ஏதாச்சும் பண்ணி கொடுப்பேன், இட்லி தோசை அந்த மாதிரி. ஸோ அதுக்காக நான் வந்து பிளான் பண்ணிவிடுவேன் முன்னாடி நாளே, நாளைக்கு நம்ம இந்த சுண்டல் பண்ண போகிறோம், இந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி நைட்டு நம்ம வந்து சுண்டல் ஊற வச்சிடலாம்,
இல்லை எது இல்லையோ அதையும் போய் வாங்கிட்டு வந்துடலாம் இல்லையா. அது எப்பப்போ எனக்கு ஞாபகம் வருதோ அப்பப்போ அந்த நமக்கு செல்ஃபாக சேட் பண்ணிக்கலாம்ல வாட்ஸ்அப்பில், அதில் நான் சென்ட் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிகிட்ருப்பேன். அதே மாதிரி பல்காகவும் வாங்கி வச்சுக்கிறது கிடையாது, வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் வாங்கி வச்சுக்கிறேன். அப்பப்போ நம்ம ஷாப்புக்கு போயிட்டு வர்றதே வந்து கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டுனு வச்சுக்கோங்களேன், வீட்டில் அந்த மாதிரி பூச்சி பிடிக்கிறது அந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் எதுவும் இல்லாமல் இருக்கும். அட் த சேம் டைம் நமக்கும் வந்து கடைக்கு போயிட்டு வரும்போது அது கொஞ்சம் வந்து ஒரு ஃபிசிக்கல் ஃபிட்னஸாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கடைக்கு போயிட்டு மல்லிகை சாமான் காய்கறி ஃப்ரூட்ஸ்லாம் வாங்கிட்டு அப்புறம் அந்த வெயிட் தூக்கிட்டு வீட்டுக்கு வர்றதுன்றதே எனக்கு லிட்ரலாக ஒரு 1 hour ஆகிடும். அதுவுமே ஒரு பெரிய நான் ஆக்டிவிட்டியாக தான் நான் வந்து நினைப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்த எல்லாத்தையுமே வந்து அந்தந்த இடத்துல ப்ராப்பராக அடுக்கி வைக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்களில் ஒன்று. ஸோ நாளைக்கு மாம்பழம் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மாம்பழம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். மாம்பழம் பார்த்திங்கன்னா அதாவது சீசனில் அந்தந்த சீசனில் என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதை அப்பப்போ சாப்பிட்றதுன்றது ரொம்பவே நல்லது. ஸோ அந்த ஃபேவரட் சீசன் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நான் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுட்டேன். ஃப்ரிட்ஜில் பார்த்திங்கன்னா கீழே இந்த மாதிரி ஒரு ரேக் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து வெங்காயம் உருளைக்கிழங்கு அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி நான் சக்கரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்தேன், அது வந்து நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்க்கு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது, ஃபைபர் ரிச், அதனால வந்து அதிகமாக எடுத்துக்கலாம். கூடவே நான் எப்போ வந்து கிராசரி ஷாப் போனாலும் இந்த தேன் நெல்லிக்காய் மறக்காமல் வாங்கிட்டு வருவேன், ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு டப்பா வந்து 20 rupees அது நினைக்கிறேன், ஆமாம். ஸோ MRP வந்து 20 rupees. இது வந்து ஹெல்த்துக்குமே ரொம்ப நல்லது, நம்ம வந்து லேஸு இந்த மாதிரி சிப்ஸு இல்லை ஐஸ்கிரீம் சாக்லேட் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்றதுக்கு தேன் நெல்லிக்காய் வந்து நம்ம வாங்கி ரெகுலராகவே சாப்பிட்லாம். நான் எப்போலாம் இந்த மாதிரி கிராசரி ஷாப் போகிறேனோ அப்போ மறக்காமல் ஒன்று எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதே மாதிரி ப்ரூ காஃபி எங்களுக்கு பிடிச்ச காஃபி, ஸோ அந்த மாதிரி 2 rupees பேக்கெட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் நான் வாங்கிட்டு வருவேன். ஏன்னா அது வந்து நமக்கு டப்பாவில் மொத்தமாக போட்டு அது காஞ்சி போயிடுச்சுன்னா அது கட்டியாகிடும் இல்லையா காஃபி தூள், இது வந்து அப்படியே நம்ம யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுடலாம் அதுக்காக. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் எல்லாமே நான் ஸ்டோர் பண்ணும்போது அந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு தான் நான் வந்து வைப்பேன். ஸோ அப்போ வந்து ரொம்ப நாளே கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி வீட்டுக்கு வந்து ஒன்ஸ் நான் வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாமே கரெக்டாக பில் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டையுமே டோட்டல் பண்ணிக்கோங்க மறக்காமல். எங்களுக்கு இந்த மாதிரி ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய இஷ்யூ வந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சூப்பர் மார்க்கெட் போனோன்னா நம்ம மளிகை சாமான் வாங்கிட்டு பில் கொடுக்குறாங்க, நம்ம அப்படியே கூகுள் பே பண்ணிட்டு வருவோம் இல்லைனா மணி கொடுப்போம். பட் என்னென்னலாம் போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணுறோமான்னு, எத்தனை பேர் செக் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல, பட் எனக்கு வந்து எப்போவுமே இது ஒரு ஹேபிட்டாக இருக்கும். அப்படி செக் பண்ணும்போது சில டைம் என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம வாங்காத ஒரு பொருளுக்கு பில்லு போட்டுடுறாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஒரு தடவை அப்படி ஆச்சு, எங்கள் ஊரில் 500 rupees போட்டு ஒரு விஷயம் எதுவும் ப்ரஷ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க, பட் எங்கள் அம்மா ப்ரஷ் அப்படின்னு வாங்கவே இல்லை. திருப்பி போய் கேட்டதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க கேமராவில் செக் பண்ணிவிட்டு சிசிடிவி கேமராவில் செக் பண்ணிவிட்டு தான் அவங்க கொடுக்குறாங்க. ஒரு தடவை வந்து நாங்கள் ஹோட்டலில் போய் சாப்பிடும்போது அப்படி தான், நம்ம ஹோட்டல்லையும் அப்படி தானே பண்ணுறோம், டோட்டலாக பில் கொடுத்துட்றோம் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை, நாங்கள் சாப்பிடாத ஒரு டிஷ்ஷுக்கும் வந்து அந்த மாதிரி சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. நான் செக் பண்ணதுக்கப்புறம் தான் அது தெரிஞ்சுது. ஸோ எப்பயுமே இந்த மாதிரி எங்கே போய் நீங்கள் பே பண்ணுறதா இருந்தாலும் பில் கொடுப்பாங்க, அதில் கரெக்டான ப்ரைஸ் போட்டிருக்காங்களான்னு பாருங்கள், டோட்டல் பண்ணி பார்த்துட்டு காசு பே பண்ணுங்கள். ஸோ இது வந்து ஒரு சின்ன டிப்ஸ், நாங்கள் இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணியிருக்கிறதால இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ எல்லா திங்ஸுமே அந்த நேரத்தில் கருவேப்பிலையும் நான் க்ளீன் பண்ணி டப்பாவில் வச்சுட்டேன். இந்த டப்பாவில் தான் நான் சுண்டெல்லாம் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன். டெய்லியும் மார்னிங் சாப்பிட்றதுக்கு மொச்சை, அப்புறம் வந்து காராமணி, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, பச்சைப்பயிறு இந்த மாதிரி நிறையா அதில் ஸ்டோர் பண்ணி சின்ன சின்ன பேக்கெட் தான் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன், அப்போ வந்து எங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி அகர்பத்தி வாங்கும்போது நான் ரொம்ப டைம் எடுத்துக்குவேன், ஏன்னா ஒரே மாதிரியான அகர்பத்தி திரும்பி திரும்பி வச்சா எனக்கு கொஞ்சம் போரிங்காக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த தடவை வந்து சாண்டல் ஃப்ளேவர் தான் வாங்கிட்டு வந்துடுறேன், ஏன்னா டெய்லியுமே காலையிலையும் சாயங்காலமும் நான் கண்டிப்பாக வீட்டில் வந்து இந்த மாதிரி சாம்பிராணி அகர்பத்தி ஏற்றுவேன். இந்த ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது வந்து ஒரு பெரிய எனர்ஜெட்டிக் மூட் எனக்கு கொண்டு வரும், ரொம்ப பாசிட்டிவாகவும் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து நான் அதிகமாக வந்து இந்த அகர்பத்தி சாம்பிராணி ரெண்டுமே வாங்குவேன், வேறு வேறு ஃப்ளேவரில் நிறைய ட்ரை பண்ணுவேன். இந்த தடவை வந்து சாண்டல் ஃப்ளேவர் தான் வாங்கிட்டு வந்துடுறேன், ரெண்டு பேக் வாங்கிட்டு வந்துருந்தேன், ட்ரை பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஷாப்லேயுமே ரொம்ப நேரம் நான் எடுத்து அந்த என்ன ஃப்ளேவர் புதுசாக வந்திருக்கு இந்த தடவை எது வாங்கலான்னு பெரிய நான் ஒரு ரிசர்ச்சே பண்ணி தான் வந்து அகர்பத்தி வாங்குவேன். தக்காளி வந்து விலை ஓவராக இருக்குது, 1 kilo 50 rupees சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து 1 kilo தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். பீர்க்கங்காவும் அதே மாதிரி எனக்கு பிடிச்ச காயில் அதுவும் ஒன்று, அடிக்கடி பீர்க்கங்காவும் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க. எக்ஸாக்டாக சொல்லணுன்னா இந்த நீர்க்காய்கள் நிறைய நம்ம ஃபுட்டில் சேர்த்துக்கிறது நல்லது, பீர்க்கங்காய், சொரக்காய், கொடலங்காய், பூசணிக்காய் இந்த மாதிரி காயின்னு முடியும் இல்லையா,
இந்த மாதிரி காய்கள் அதிகமாக சாப்பிடுங்க. வெண்டைக்காய், கத்திரிக்காய், இந்த மாதிரி காயின்னு முடியறது அதிகமாக சாப்பிடும்போது உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது. நம்ம க்ரீன்ஸ் எந்த அளவுக்கு சாப்பிட்றோமோ அதுவும் நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது தான். ஸோ நீங்கள் கடையில் போயிட்டு காய்கறி வாங்கும் போது கடமைக்குன்னு வாங்கிட்டு வராமல், போன வாரம் என்ன வாங்குனீங்களோ ரிப்பீட் இல்லாமல் கரெக்டாக நம்ம எல்லா வகையான காயும் சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இல்லையா. ரேராக வாங்குகிற காய்கறிகள்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் இதெல்லாம் அதிகமாக நம்ம வாங்க மாட்டோம். பரங்கிக்காய் இதையும் அடிக்கடி ஃபுட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லஞ்ச்லாம் சாப்பிட்டுட்டேன், ஈவினிங் வந்து ஒரு 4:00 இருக்கும், சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன் இல்லையா. சரி, சிக்கன் வந்து குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி ஒரு பிளான் எனக்கு. ஆக்சுவலாக நான் லஞ்சே இது பண்ணி சாப்பிட்லாம் தான் நினச்சேன். நான் ஒரு ஆள் தான் சாப்பிடுவேன்றதுனால நான் வந்து ஒரு 300 grams ஆஃப் சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தேன். லஞ்சுக்கு சாப்பிட்டுட்டு நைட் இட்லி தோசைக்கு சாப்பிட்லாம் அப்படின்னு நினச்சேன். பட் நான் வீட்டுக்கு வரத்துக்கே 1 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சின்ன வெங்காயம்லாம் கட் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்றதுன்றது 3:00 மேலே ஆகிடும். பசியும் ரொம்ப வந்துருச்சு. அதனால் நான் என்ன பண்ணிட்டேன், சரி ஓகே டின்னருக்கு பண்ணிக்கலாம், அடுத்த நாள் காலையிலையும் சாப்பிட்லாம். மோஸ்ட்லி நான் அந்த மாதிரி அடுத்த நாள் வச்சு சாப்பிட்றது இல்லை. பட் இன்றைக்கி இந்த சிச்சுவேஷனால் அப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி நெக்ஸ்ட் டே சாப்பிட்லான்ற பிளானில் இருக்கேன். நான் ஒரு ஆளுன்றதுனால ஒரே டைமில் என்னால் சாப்பிட முடியாது. சைடில் அப்படியே வந்து ஈவினிங் ஆனதால் டீயும் போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து இந்த சிம்பிளான சிக்கன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கண்டிப்பாக ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆயில் விட்டுக்கோங்க. சோம்பு கூட வந்து நம்ம ஸ்பைசஸ் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, பட்டை, லவங்கம், சோம்பு, ஏலக்காய், இது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே நான்வெஜ் சமைக்கும் போது நிறைய டைப் ஆஃப் மசாலாவை தூக்கலாக ஆட் பண்ணி சமைக்கிறத விட, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா எங்கள் பாட்டிலாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் கூட நிறைய ஆட் பண்ண மாட்டாங்க, வேறு எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க. பட் பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாத்தையுமே ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுவாங்க, அதனால தான். ஸோ சேம் ப்ரொசீஜரில் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிவிட்டு இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சின்ன வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கூட மஞ்சத்தூள், உப்பு எப்பயுமே நம்ம ஆட் பண்ணுவோம் இல்லையா, வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிடும். இதையும் ஆட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் அரைச்சி வச்சுருக்கேன். எனக்கு தெரிஞ்ச 2 இல்லை 1 போதும். ஒரு 3 சாப்பிட்றதுக்கு தேவையானது செய்கிறீங்கன்னா 2 போட்டுக்கோங்க. ரொம்ப போட்டிங்கன்னா அதோடைய ஃப்ளேவர் தூக்கலாக இருக்கும். லைட்டாக இஞ்சி பூண்டு ஃப்ளேவர் இருந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஸோ அது வதங்கிட்டு இருக்க நேரத்தில் காஃபியும் போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்போ காஃபி போட்டுட்ருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து ஈவினிங் ஒரு 6:30 தான் வருவார் வீட்டுக்கு. ஸோ மோஸ்ட்லி அவர் வந்து காஃபி டீ குடிக்க மாட்டாங்க, அங்கேயே குடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ எனக்கும் அப்புறம் மாமனாருக்கும் மட்டும்தான் நான் இப்போ போட்டுட்ருக்கேன். உங்கள் வீட்லேயும் நீங்கள் நான்வெஜ் ஹஸ்பண்ட் வெஜிடேரியனாக இருக்கிறீங்கன்னா எப்படி வந்து இதை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்டோட ராஸ்மெல் போனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீஸையும் ஆட் பண்ணிக்கிறேன். எப்போவுமே ஷாப்லேருந்து வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு 3-4 மறக்காமல் மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணிக்கோங்க சிக்கன் பீஸை. நான் வந்து சிக்கன் பீஸை சின்ன சின்னதாக கட் பண்ணல, எனக்கு வந்து சைஸ் அந்த மாதிரி பெருசாக எப்படி ஷாப்பில் கொடுக்குறாங்களோ அதே சைஸில் வச்சு சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்காதுன்னா குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அந்த சிக்கனையும் கொஞ்சம் நேரம் போட்டு வதக்குங்க. இந்த இஞ்சி பூண்டு அப்புறம் தக்காளி வெங்காயம் இருக்கு இல்லையா, அதோடய எசன்ஸ்லாம் உள்ளே இறங்கட்டும். காஃபியும் ரெடி ஆகிடுச்சு. எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ப்ரூ காஃபி இருக்கும், அப்படி இல்லைன்னா ஃபில்டர் காஃபி. இது ரெண்டு தான் எங்களுக்கு பிடிக்கும். பட் மாமனாருக்கு பார்த்திங்கன்னா டீ தான் ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம காஃபி கேட்டார். ஸோ எனக்கு அப்படியே நான் மோஸ்ட்லி காஃபி குடிப்பேன். ஸோ அவரும் எனக்கு காஃபி வேணும்னு கேட்டதால் ரெண்டு பேருக்கும் அப்படியே போட்டாச்சு. ஸோ டிவி பார்த்துட்ருக்காரு அவர், காஃபி கொடுத்துட்டு இந்த மில்க் பிக்கிஸ் பிஸ்கட் வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, என்னோடய ஃபேவரட், அவருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதையும் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவர் டிவி பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருப்பார். மாமனார் இருக்கிறதால நான் 4:00 டீ காஃபி போட்டுறேன். ஜென்ரலாக நான் வந்து ஒரு 5:30 அந்த டைம் தான் போடுவேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன்லாம் நல்லா வெந்து அதுலேருந்து தண்ணிலாம் விட்டுருக்கு. இப்போது தேவையான அளவு குழம்பு மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான்வெஜ்ஜு கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்டா தான் எனக்கு பிடிக்கும், உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மல்லித்தூள், இது எதுக்குன்னா ஜஸ்ட் ஒரு குழம்புக்கு ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக தான். குழம்பு மிளகாய்த்தூளே நமக்கு வந்து மல்லித்தூளும் போட்டு தான் அரைச்சிருப்போம். தேவைப்படுறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் இஷ்யூ கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம குழம்பு மிளகாய்த்தூளும் மல்லித்தூளும் ஆட் பண்ணிட்டோம். கூடவே கொஞ்சமாக நான் வந்து கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, எனக்கு தெரிஞ்சு 1 tablespoon கரெக்டாக இருக்கும். கரம் மசாலா இல்லை அப்படின்றவங்க கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கவே தேவையில்ல, அதை கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வெறும் குழம்பு மிளகாய்த்தூளே எனக்கு தெரிஞ்சு போதும், ஏன்னா எங்கள் அம்மா அப்படி தான் வைப்பாங்க. பெருசாக எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க, பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும்.
இப்போ வந்து அந்த மசாலா எல்லாம் குக் ஆகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் குழம்பு கூட்ட போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு ரெண்டு வேளைக்கு சாப்பிட்றதுக்கு எனக்கு போதும், அதுக்காக வந்து நான் அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்தேன்னா சண்டேயில் வந்து மோஸ்ட்லி வந்து நான்வெஜ் செய்ய மாட்டேன், ஏன்னா வந்து அன்றைக்கி ஹஸ்பண்ட் வீட்டில் இருப்பாங்க. காலை சாப்பாடு தனியாக செய்வேன், மத்தியான சாப்பாடு மத்தியானம் தான் செய்வேன். ஸோ வந்து அப்போ வந்து நான்வெஜ் தனியாக சமைக்கணும், வெஜ்ஜு தனியாக சமைக்கணும், ஒரு பெரிய பேர்டனாக இருக்கும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா ஆஃபீஸ் போகும்போது லஞ்சும் சேர்த்து முடிச்சிருவேன் இல்லையா, காலையிலே லஞ்ச் ஒர்க்கும் முடிஞ்சிடும். எனக்கு இன்றைக்கி எனக்கு நான்வெஜ் சாப்பிட்ணும்னு தோணுச்சுன்னா அவருக்கு மட்டும் லஞ்சு செஞ்சு வெரைட்டி ரைஸ் மாதிரி ஏதாவது செஞ்சு நான் கொடுத்து அனுப்பிச்சிருவேன். அதுக்கப்புறம் நான் போயிட்டு ஷாப்பில் போயிட்டு இந்த மாதிரி வாங்கிட்டு வந்து நான் சமைச்சு நான் தனியாக தான் சாப்பிடுவேன். பட் நான்வெஜ்ஜை பொறுத்த வரைக்கும் தனியாக சாப்பிட்றத விட கேங்காக சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நான் மட்டும்தான் நான்வெஜ், ஸோ அதனால் தனியாக சாப்பிட்டு தான் ஆகணும். அதனால் நான் அப்படியே டிவி பார்த்துட்டே ஜாலியாக சாப்பிட்ருவேன். காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்தது, அதனால் மிளகாய்த்தூள் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணி தண்ணியும் ஆட் பண்ணிட்டேன். மூடி வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு குழம்போட டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா வர்றதுக்கு நிறைய நேரம் கொதிக்கணும், அதுவும் வந்து ஒரு மெயினான ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணும். இப்போ அது கொதிக்கிற நேரத்தை நம்ம அப்படியே காஃபி வந்து மில்க் பிக்கிஸ் பிஸ்கட் டிப் பண்ணி குடிக்கலாம். வீடியோ பார்க்குற உங்களில் யாருக்காச்சும் இந்த மாதிரி மில்க் பிக்கிஸ் நம்ம சின்ன வயசில் சாப்பிட்ருப்போம் இல்லையா, அந்த மில்க் பிக்கிஸ் இந்த மாதிரி காஃபி டீல தொட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்குன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அப்படியே இங்கே குட்டியாக ஒரு பால்கனி இருக்கும், அங்கே அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே நான் வந்து டீ காஃபி குடிச்சிட்ருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே வந்து நமக்கு வாக்கிங் போகிற ஏரியா, அப்புறம் குட்டி லான் எல்லாமே தெரியும். ஸோ அங்கே வாக் போயிட்டுருப்பாங்க. எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போதே ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கும். சார் இன்றைக்கி வாக்கிங் போக தேவையில்ல அப்படின்னு நினச்சாலும் நிறையா வயசானவங்களாம் போவாங்க, அவங்கள பார்க்கும்போது அவங்களே போகிறாங்க நமக்கு என்னன்னு சொல்லிட்டு அப்புறம் நான் கிளம்பி ஓடிடுவேன். அந்த மாதிரி ஒரு மோட்டிவேட்டிங்கான பிளேஸ்னே சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தேங்காய் அரைச்சி ஊற்றணும். நான் வந்து எப்போவுமே ஒரு தேங்காய் உடச்சோன்னா அது ஃபுல்லாக அப்படியே கட் பண்ணி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுருவேன். தேவைப்படும் போது எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்ல, இல்லை நம்ம உடச்சி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சா அது காஞ்சி தான் போகும். தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தை போட்டுக்கோங்க, நிறையவும் போடக்கூடாது. கூட வந்து ஒரு ஏலக்காய் இது நல்லா அரைச்சிக்கோங்க. நல்லா ஒரு தேங்காய் ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக இருக்கணும் அந்த மாதிரி அரைச்சிட்டு இது நல்லா கொதிச்ச ஆயிலெலாம் செப்பரேட் ஆகி வந்திருக்கு தெரியுதா உங்களுக்கு ஓரத்தில், அந்த டைமில் இந்த தேங்காய் பேஸ்ட் தேங்காய் ப்ளஸ் ஏலக்காய் இந்த பேஸ்ட் வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காவை ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 5 minutes ஹை ஃப்ளேமில் கொதிச்சா போதும், ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது. தேங்காவோட டேஸ்ட் ஒரு மாதிரி வித்தியாசமாக உங்களுக்கு வந்துடும், அதுக்காக சொல்கிறேன். ஸோ நல்லா கொதிச்சிருச்சு, ஒரு 15-20 minutes வரைக்கும் நான் கொதிக்க வச்சுட்டேன் குழம்ப. இப்போ அந்த தேங்காய் பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கிறேன். என்னோடய மாமியாரும் அப்படி தான், நான்வெஜ் அவங்க சமைக்கிறாங்கன்னா பெருசாக வந்து எந்த ஸ்பைசஸ்ஸு இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அதிகமாக ஆட் பண்ணவே மாட்டாங்க, ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அவங்க குழம்பு வச்சா. எங்கள் அம்மாவும் அப்படி தான். ஸோ எனக்கு நான் தான் என்னமோ ஓவராக பட்டை லவங்கம் அந்த மசாலா இந்த மசாலா இஞ்சி பூண்டுலாம் தூக்கலாம் ஆட் பண்ணுறேன்னு தோணுச்சு. அது எல்லாமே இப்போ குறைச்சிட்டு எப்பயும் போல் நான் அவங்கள மாதிரி செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் நான் ஃபாலோ பண்ண டிப்ஸில் இதுவும் ஒன்று. பிரியாணியும் அப்படி தான், நீங்கள் லைட்டாக யூஸ் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ வந்து குழம்பு கொதிச்சிச்சா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணேன், எல்லாமே கரெக்டாக இருக்குது. காரம் உப்பு அப்புறம் நான் எதிர்பார்த்த அந்த கன்சிஸ்டன்சி எல்லாமே கரெக்டாக இருக்குது. லாஸ்ட்டாக அப்படியே கொத்தமல்லியும் நம்ம தூவிட்டு நம்மளோட சிக்கன் குழம்பு கம்ப்ளீட்டாக ரெடி ஆகிடுச்சு. சரி ஓகே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். எப்பயுமே நான் சிக்கன் குழம்பு இல்லை நான்வெஜ் குழம்பு வச்சேன்னா லாஸ்ட்டாக இந்த மாதிரி நல்லா ஸ்மெல் பண்ணிக்குவேன். எனக்கு வந்து அதோடைய ஸ்மெல்லே ரொம்ப பிடிக்கும். அந்த நம்ம சமைச்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டாக டேஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த ஃபீலே தனி தான். ஸோ அப்படியே கையில் ஊற்றி டேஸ்ட் பண்ணுறேன், எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. சரி ஒரு பீஸ் போட்டு சாப்பிட்டு பார்க்கலாம். சின்ன வயசில் பார்த்தீங்கன்னா அம்மா இந்த மாதிரி நான்வெஜ் குழம்பு வச்சாங்கன்னா ஒரு சின்ன தட்டில் போட்டு எனக்கு கொடுப்பாங்க, இந்த மாதிரி கறிலாம் வெந்துருச்சான்னு பாரு அப்படி சொல்லிட்டு. அது எனக்கு அப்படியே இந்த ஹேபிட் வந்து இப்போ வரைக்கும் எனக்கு பழகிடுச்சு. சரி ஒரு பீஸ் எடுத்து போட்டு வெந்துருச்சா இல்லையான்னு பார்த்துடலாம், இந்த சாக்கிலேயே அப்படியே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து அப்படியே ஊதி சாப்பிட்டுட்ருக்கேன். கறி பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு, ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க வச்சிட்டோம் இல்லையா. சிக்கன் வந்து அவ்வளோ டைம் எடுத்துக்காது உங்களுக்கு வந்து வேகிறதுக்கு, பயங்கரமான சூடு. ஆனால் வந்து நமக்கு ஆசையாக இருக்கும் இல்லையா, ஒரு பீஸ் ஃபஸ்ட்டு பீஸ் சாப்பிட்ற அந்த ஹாப்பினஸ்ஸே தனி தான். ரொம்ப சூப்பராக இருக்குது கறி. ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு நான் நான்வெஜ் சிக்கன் சாப்பிட்டேன். மோஸ்ட்லி சிக்கன் எடுக்க மாட்டோம், மட்டன் தான் எடுப்பேன், இல்லைனா சிக்கனுமே ரொம்ப ரேர் தான். சரி இன்றைக்கி தான் நம்ம தோணுச்சேன்னு சொல்லிட்டு சாப்பிட்றேன். டேஸ்ட் சூப்பராகவே இருக்குது உண்மையாகவே.
நைட்டுக்கு அப்படியே தோசைக்கு இல்லை இட்லிக்கு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அம்மா வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா காலையிலே எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. காலையில் இட்லி தோசைக்கும் அது தான், மத்தியானம் ஒயிட் ரைஸ்க்கும் அது தான், டின்னருக்கும் அது தான். அந்த மாதிரி நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணுவேன், பட் அது வரைக்கும் அப்படி செஞ்சதில்லை. ஸோ அப்படியே சிக்கன் குழம்பு வச்சு நாங்கள் வந்து நைட் எனக்கு மட்டும் சாப்பிட்டுட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் சட்னி செஞ்சு சாப்பிட்டுட்டேன். இப்படி தான் என்னோடய நான்வெஜ் டே ரொட்டீன் இப்படி தான் போகும். ஸோ வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.